ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே அவளை கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் போயிருந்தாங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க, ஸோ எவ்வளோ பேர் வரல அப்படின்ற விஷயத்தை படிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மொத்தம் இந்த ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 400 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 400 பேர், அதில் காலையில் 200 பேர், ஈவினிங் 200 பேர் அப்படின்ற விதத்தில் மொத்தம் 400 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ வேகன்சி ஃபில்லாக இருக்குன்னா 365. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 365 வேகன்சி தான் ஃபில்லாக இருக்குது. ஸோ அப்படின்னா 400 ல் 365 போச்சுன்னா மீதி கிட்ட 35 பேர். ஸோ ஃபஸ்ட் நாளில் வந்து ஆப்சென்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 99 பேர் வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ஓவரால் மார்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நினைக்கிறேன், 100 சில்லரை சொன்னார். ஆனால் அவருக்கு ஓவராலில் 18வது இடத்துல அவருக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க, சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 சில்லரிலேருந்து அவர் 11வது இடத்துல போகிறாருன்னா, சரி 18வது இடத்துல போகிறாங்கன்னா அப்போ முன்னாடி இருந்த சில பேரை தூக்கியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா 365 பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, 35 பேர்கிட்ட ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம். ஸோ எந்தெந்த இதில் எந்தெந்த கோட்டாவில் எவ்வளோ எடுத்துருக்காங்க விஷயத்தை இதோடு சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்கில், ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல், ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சார் ஃபஸ்ட் எத்தனை இல்லை வேறு மெத்தடில் கொடுத்துருக்காங்க, இதை நான் பார்க்கல, சாரி மேலே இருக்குது. ம், ஃபஸ்ட் வந்து ஜென்ரல். ஸோ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 925 வேகன்சியில் 198 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ இருக்குன்னா 729 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து எதில் எடுத்துருக்காங்கன்னா ஜென்ரலே எடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான், சரிங்களா. ஸோ ஏன்னா மொத்தமே வந்து 365, ஸோ ஒரு கிட்டத்தட்ட 200. ஸோ அப்படின்னும்போது ஸோ 50% வந்து எடுத்துருக்காங்கன்னா ஜென்ரலே எடுத்திருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸ், ஜென்ரல் உமனில் 17 சீட் ஃபில்லாக இருக்குது. அதுக்கடுத்து வேறு எதுவுமே ஃபில் ஆகலை. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஸோ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 26 போஸ்ட் ஃபில் ஆகிருக்கு. அடுத்தது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமனில் 3, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 26 ஃபில் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது பிசி ஜென்ரலில் 38, பிசி உமன், ஸோ பிசி போட்டு இங்கே உமன் போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி போட்டால் பிசி உமன் அர்த்தம், பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இது உமன்ஸ் அண்டு மென்ஸ் ரெண்டுமே சேர்ந்து எடுக்கக்கூடிய, இது மொத்தம் 38 ஃபில் ஆகிருக்கு. அடுத்தது பிசி உமனில் வந்து 7 ஃபில் ஆகிருக்கு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்சியில் 10 ஃபில் ஆகிருக்கு, மொத்தம் 196ல் பிசி ஜென்ரலில் 10 ஃபில் ஆகிருக்கு. அதே மாதிரி பிசி உமனில் பிஎஸ்டிஎம்மில் 2. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிறாங்க, அதாவது ஃபஸ்ட் நாளே வந்து பிஎஸ்டிஎம்மில் கை வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அவனுடைய டிஸ்ட்ரிக்ட், அது இப்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா காஞ்சி டிஸ்ட்ரிக் மொத்தமே 5 தான் விட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் பிஎஸ்டிஎம்னா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நாளே வந்து பிஎஸ்டிஎம் அந்தளவுக்கு ஃபில் ஆகிருக்கு. போன வாட்டியை விட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் அதிகமாக எடுத்திருக்காங்க. அடுத்து மொத்தம் எஸ்சி கேட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிறதுல வந்து எஸ்சியில் ஜென்ரல்லே எவ்வளோ தான் எடுத்துருக்காங்க, மொத்தம் 432 வேகண்டில் 8 வேகண்டி மட்டும் தான் எடுத்துருக்காங்க, மீதி அப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்தது அவங்களாம் பார்த்து எஸ்சி உமனில் யாருமே எடுக்கலை, இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, அவங்க ஃபஸ்ட்டு எது சூஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் தான் சூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க பொறுத்த வந்து எஸ்சி உமன்ஸில், சாரி எஸ்சி பிஎஸ்டிஎம்லேயும் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்லேயும் ஒரே ஒரு போஸ்ட் கூட எடுக்கலை, எல்லாமே 0 தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எதுவுமே வந்து எஸ்சி ஜென்ரல்லையும் எஸ்சி உமன் ரெண்டுமே பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகண்ட் இருக்குல்ல. அதுக்கடுத்த அப்படி எது வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 612, அது எம்பிசி ஜென்ரலில் மொத்தம் 612 வேகண்ட் இருக்குது. அதில் வந்து 37 வேகண்ட்டை ஃபில் பண்ணியிருக்காங்க. அதேமாரி உமன் எம்பிசி உமனில் 8 வேகண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இன்னும் 575 246 வேகண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 611 அதெல்லாம் கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 8 ஃபில்லாக இருக்குது, எம்பிசி உமனில் 1 ஃபில்லாக இருக்குது. ஒன்று பிஎஸ்டிஎம், அதாவது உமன்ஸ் உமன் பிஎஸ்டிஎம்மில், சார் பார்த்தீங்களா. ஸோ இது பிஎஸ்டிஎம்மில் எம்பிசியில் ஃபஸ்ட்டு உமன், ஃபஸ்ட்டு ஜென்ரலில் 2வது உமன் அப்படின்ற மாதிரி ஃபில்லாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக எதுவும் அந்தளவுக்கு சொல்ல அளவுக்கு எஸ்சி அளவு ஜென்ரலில் ஒன்றே எடுத்துருக்காங்க, மீதி இன்னும் 89 வேகண்ட் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 6007 வேகண்ட்டில், ஸோ 6007 வேகண்ட்டில் 365 வேகண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் 5642 வேகண்ட் இருக்குது, சரிங்களா. ஸோ 5642 வேகண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலில் வந்து 50% எடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்போது பிஎஸ்டிஎம்மில் அவங்க எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஃபில்லாக இருக்குது, அதுக்கடுத்த பர்சன்டேஜ் அதிகமாக எதிர்த்துறாங்கன்னா
கம்யூனிட்டி வைஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பிஎஸ்சியும் போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஸோ பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதேமாரி கம்யூனிட்டி வைஸும் வந்து அதிகமாக எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் தடவை போகிறவங்களும் கொஞ்சம் ஜென்ரல் எடுத்திங்கன்னா மற்ற பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரலில் அது போஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் கிடைக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலை சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே டீம் பீஸ்லேயே வந்து அதுதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அவங்களும். ஸோ ஜென்ரல் இருந்துச்சுன்னா ஜென்ரல் கொடுப்பாங்க, இல்லாத வச்சு தான் அவங்க பிஎஸ் டீம்லையோ அல்லது கம்யூனிட்டி வைஸோ போவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்தபடியாக கம்யூனிட்டி, அதுக்கடுத்துல பிஎஸ் டீம். ஸோ நம்ம இந்த இதில் பார்க்கும்போதே நமக்கு கண் கூட தெரியுது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரன்றது நமக்கு நல்லா தெரியுது. சரிங்களா, ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்னென்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ வேகன்ஸ் எடுத்துருக்கானதை நான் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஒரு குழு மாதிரி எடுத்து வச்சிங்க. ஸோ என்னென்ன வேகன்சி வந்து ஃபில் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஆவரேஜாக நீங்கள் போட்டு வச்சனால தான் ஸோ நமக்கு வரும்போது எந்தெந்த வேகன்சியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏன் சொல்லணும்னா அடுத்த வீடியோ வந்தால் தெரியறதுக்கு, இல்லைனா நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிங்களா. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.